பத்மா என்னங்க பத்மா வரேங்க உன் பொண்ணோட படிச்சவங்களாம் வந்திருக்காங்கன்னு சொன்ன சாப்பிட நேரமாச்சு எங்க காணா வந்துருவாங்க அப்பா இதோ வந்துட்டாளே படிச்ச பொண்ணுங்க இல்லையா சொல்லி வச்ச மாதிரி வராங்க வாங்க சாப்பிட போலாம் அப்பா கிட்ட அந்த விஷயத்தை சொன்னீங்களா என்னது அது ஒண்ணு இல்லைங்க வாங்க சாப்பிட்டே பேசலாம் வாங்க ஆஸ்டல்ல வந்து பிள்ளைங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ஒரு சின்ன கிணத்துல ரசமும் பெரிய குண்டான கோழி குழம்பு ருசியை ஆக்கி போடு போய் சொல்லுங்க என்னங்க மாநாடு ஒண்ணு இல்லைங்கன்னா கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல ஒகேனக்கல் பிக்னிக் மாதிரி போறோம் நாங்க அதான் உங்களை கேட்டு என்ன கேட்டு நான் ஒண்ணு சொல்லுங்க நான் அண்ணன் சொன்னா போலான்னு சொல்லிட்டு இருந்தேன் சரிடா சும்மா தானே இருக்கீங்க பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க கூட போயிட்டு வாங்க அது இல்லைங்கன்னா அவங்க தனியா போகணுமா தனியாவா காலேஜ் ஹாஸ்டல்ல வாத்தியார் இருப்பாங்க வார்டன் இருப்பாங்க பாத்துக்கிறதுக்கு ஒகேனக்கல் யார் இருக்கா பாத்துக்கிறதுக்கு ஒண்ணு போய் தனியா அனுப்பிட்டு நம்ம வீட்டு பொண்ணை தனியா அனுப்புவோமான்னு உனக்கு தெரியாது இதெல்லாம் ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு டாக்டருக்கு படிச்ச பொண்ணு உனக்காக தெரிய வேணா படிச்ச முட்டா சித்தப்பா சித்தப்பா இப்படி அதை சொல்லுங்க சித்தப்பா ஏந்திரிங்க உங்க பொண்ணு அனுப்புறதும் அனுப்பாதும் உங்க இஷ்டம் எங்க வீட்டுல எங்களை எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டாங்க சார் உங்க ஊரும் தெரிஞ்சதான் சார் தைரியமா அனுப்பிச்சு வச்சாங்க உங்க பொண்ணு போறதுனால தான் எங்களையே அனுப்புறாங்க அப்படியா நீங்க அண்ணன் தம்பிங்க ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சுதான் சார் அனுப்புனாங்க சரி சந்தோஷமா உட்காந்து போயிட்டு வாங்க இத பழக்கடக்காரன் இங்க சொல்லிட வேண்டியா பன்னெண்டாம் நம்பர் பஸ் ரெண்டு நிக்குது இதுல எந்த பஸ் முன்னால போகும் தெரியலையே நீங்க இருங்க நான் போய் கேட்டு வந்துறேன் சரி மாமா பழக்கடைக்காரர் ஏனுங்க பழக்கடைக்காரர் உங்களுக்கு என்ன வேணும் ஒண்ணும் இல்லைங்க ஒரு சின்ன உதவி வேணுங்க தாராளமா செஞ்சா போகுது என்ன உதவி வேணும் ரெண்டு பன்னெண்டாம் நம்பர் பஸ் நிக்குதுங்க ஆமாமா இதுல எந்த பஸ் முன்னால போகுங்க எல்லா பஸ்ஸுமே முன்னால தாங்க போகும் பின்னால போகணும்னா ரிவர்ஸ் கீர் போட்டு வண்டி எடுப்பாங்க நாளைக்கு நான் ஊருக்கு போலாம் இல்ல இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கே ஊருக்கு போலாம்னு சொல்லி உங்க பேத்துக்கிட்ட இங்க வந்ததுக்கு பழக்கடைக்காரன் என்ன ஒரே வார்த்தை டயர்ட் ஆக்கி தாண்டி இனி சொந்த பந்த எல்லாம் இதே ஊர்ல தான் இங்கே கட்டிட்டாலு இவன் ஒருத்தம் போது ஊரையே டயர்ட் ஆக்கிடுவான் ஹலோ எஸ் என்ன வேணும் உங்களுக்கு செலவுக்கு 100 ரூபாய் பணம் வேணும் கிடைக்குமா இனி இங்க இருக்கிறதுக்காகாது போய் சேர வேண்டியதுதான் பழக்கார பழக்கார கொஞ்சம் நில்லுதா இந்த பழம் என்ன இந்த மூஞ்சிய இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ பாத்துருக்கனே பாத்துருக்க முடியாதுங்கள எப்படி சொல்றீங்க அது பிறந்ததுல இருந்து என் கழுத்துலயே தான் இருக்குது ஏய் நாராயணா தேவையா உனக்கு கண்ட கண்ட பேச்சு கொடுத்து வாங்கி கட்டிட்டு இல்ல தேவையா இந்த மூஞ்சி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு இந்த பழம் டஜன் என்ன விலை 24 ரூபாய் 24 ரூபாய் ரொம்ப அதிகங்க கொஞ்சம் குறைங்கள இல்லைங்க நான் குறைக்க முடியாது பாருங்க நானும் மளிகை கடை வச்சிருக்கேன் எங்கிட்ட வந்து யாராவது குறைங்கன்னா நானும் குறைப்பேன் நீங்க குறைக்கலாங்க ஆனா நான் குறைக்க முடியாது எனக்காக கொஞ்சம் குறைக்கப்படாதுங்களா இனிமே தயவு செய்து யாரு கேட்டாலும் குறைக்காதீங்க என்னப்பா அந்த வீட்டுல ஏதாவது விசேஷமா ஆமா பண்ணியார் பொண்ணு நாளைக்கு வெளிநாடு போதும் இதை மறக்காம அண்ணிட்டு சொல்லுங்க நான் கிளம்பிக்கிறேன் வெளிநாடுன்னா எந்த நாடுன்னு தெரிய வேண்டாமா வெளிநாடு பிக்னிக் போகுது பிக்னிக்ங்கிறது வெளிநாடா இல்லையா உல்லாச பயணம் விடா எந்த ஊருக்கு போறாங்கன்னு சொல்லி தொலை இது ஊர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே நக்கல் என்ன பார்த்தா அவ்வளவு நக்கலா இருக்கா இல்லனே ஊர் பேரு நக்கல் முடியும்னே ஓகே நக்கல் ஆமாண்ணே அதான் அண்ணன்கிட்ட சொல்லிருங்க நான் அடுத்த வாட்டி வந்து பாக்குறேன் ராவுகால வரதுக்குள்ள புறப்படுங்க வீட்டை வாடி வீட்டுக்கு வரா பாரு என்னடி போலாமா ஓ நான் ரெடி
ஏய் நம்ம தர்மபுரி வழியா போனா சீக்கிரமா போலாம் பா இல்லடி சங்கரகிரி ரூட் தான் ஷார்ட்கட் சரி நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போறோம் ஓகே ஆனா ஒரு கண்டிஷன் போற வழியில நாம பண்ற லூட்டில ஒரு வருஷத்துக்கு அவங்க நம்மள மறக்க கூடாது ஓகே நடுரோட்ல மரியாதை அவங்களுக்கு நஷ்டப்பட்ட பணத்தை கொடுத்து உனக்கு பணம் தானே வேணும் நான் வா எவ்வளவு திமுரு பாத்திய அவங்களுக்கு எவ்வளவு தூரம் போயிருவாளுங்க முதல்ல பணத்தை எடுத்து வீசுகிடி அதுக்கப்புறம் அவன் எப்படி வரான்னு பாத்துருவோம் சீக்கிரம் பணத்தை வீசுகிடி Thank you.
காட்டுக்குள்ள தேரோடு நான் வளம் குடிச்சா நல்ல இடம் குடிச்சா அது தாரா தேடி வரும் நம்மளைய பார்த்து போட்டு நான் மட்டும் பாக்குறப்போ வைக்கப்பட்டு நீ பங்கெடு ஆமாமா ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை போங்கன்னு சொன்னாலும் உண்மையில சொன்னதில்லடோ அவ வருவா சுகம் தருவா நீங்க எட்டி நின்னு பாத்துங்களு ஒட்டகத்துல சித்தப்படி ஏறணும்னா ஏறி வச்சு ஏற வேணுமா அண்ணா ஏறி வச்சு ஏற வேணுமா கிட்ட திங்க போற ஒட்டகமும் எப்படித்தான் தள்ளி தள்ளி போக வேணுமா சொல்லு தள்ளி தள்ளி போக வேணுமா இனிமே நீ குளிக்க வேண்டிய இடமே இதுதான். என்ன தம்பி இவ்வளவு வசாலத்தை தூக்கி போட்ட முதல் கதையில இருந்து முழுங்கிருச்சுன்னா இவ முதலே சாப்பிடாம இருந்தா போதும். நீங்க போங்க போங்க போங்க. வரமோ ஜோசிகாரன் பாத்துட்டு இருந்தேன். முதல்ல போன விஷயம் என்னாச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஜோசிகாரன் பத்தி பேசலாம். போனகாரம் என்னாச்சுன்னா, ஐயோ சொல்றேன்பா, பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணிருக்குன்னு சொன்ன உடனே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாப்பிள்ளையும் டாக்டர் இல்லையா? அதான் மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து எப்ப வராமா? மாப்பிள்ளை இருக்கணும் இந்தியா கொண்டாடுறான். பொண்ணு எந்த டவுன் ஆஸ்பத்திரியில ட்ரைனிங் சேர போதோ அதே ஆஸ்பத்திரியில தான் மாப்பிள்ளையும் சீஃப் டாக்டர் சேர போறாராம். என்ன எல்லாரும் கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தாமா? இந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் முடியற வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ ட்ரைனிங் முடிஞ்சவனமா கல்யாணமே? ஆனா நம்ம ஜாதியில பசங்க படிக்கிறது கஷ்டம், அதுலயும் டாக்டருக்கு படிச்சிருக்கான். அதானே அது அமெரிக்கால படிச்சாச்சே. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லி எனக்காவது நான் மறந்துருக்கேனா? அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்குதுமா? சரி நான் போற இடத்துக்கு தானே அவரும் வராருன்னு சொன்னீங்க. நான் போறேன் பாக்குறேன், பாத்து எனக்கு பிடிச்சிருந்தா என் சம்மதத்தை உங்களுக்கு லெட்டர்ல தெரிவிக்கிறேன். நியாயம் இதான் நாங்க எதிர்பார்த்தது என்னப்பா? அப்படியே செஞ்சிருவா. அந்த வீட்டுல இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சு? நாளைக்கு நம்ம ருக்மணி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறோம். அமெரிக்க டாக்டர் வராறான்.
எதுல வர்றான்? நம்ம ஊர்ல மண்டையில மூளை இல்லாதவங்களே பஸ்ல வராங்க. மூளையும் இருந்து வசதியும் இருந்தா எதுல வருவாங்க? எதுல வருவாங்க? டார்க் கிரே கலர்ல டாடா சேரா கார்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாண்டிச்சேரி 01D4329. அதுதான் அந்த அமெரிக்க மாப்பிள வராரு. இது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமாங்கிறதுக்கோசரம் தான் கேட்டேன். ஏன்னா நீ ஒரு சமையல்காரன். சும்மா இருக்கனே, நீ இங்க இருந்தா இங்க ஒண்ணு தேடுவாங்க, உடனடியா நீ போ. அண்ணே ஒரு சின்ன சந்தேகம். என்ன? எதுக்கு நீ இந்த ஆளை கூட வச்சிருக்கீங்க? எப்படி இருந்தாலும் அமெரிக்க டாக்டர் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பக்கம் வந்தே ஆகணும். எப்பா அந்த பக்கம் என்ன பாக்குற? இந்த பக்கம் பாரு, எல்லாத்தையும் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்குவான். அமெரிக்க டாக்டர் வண்டி வருது. வீசு, பார்த்து வீசு. என்னது டயர் பஞ்சர் ஆன மாதிரி இருக்கு, இறங்கி பாரு. பஞ்சர் தான். அமெரிக்கா கீழ இறங்கி பாக்குதான்னு பாரு. பாக்குறானுங்க ஒரே அமுக்கு. நீ போ, நீ போ, போ. நீ பின்னால வர்ற. என்ன ரிப்பேரு பண்ண? சீக்கிரம் பா, சீக்கிரம் குடிக்கிறான் பாரு, சீக்கிரம். அப்படி இருந்து போங்க. ஊமை அண்ணே, அவன் இழுத்துட்டு வாங்க. இவங்க ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்கொண்டே உங்க பொறுப்பு. எக்காரணத்தை கூட இவங்க தப்பிச்சு போக கூடாது. நீ கவலைப்படாத, போ. போது என்னமோ கேக்குறேன், தயவு செஞ்சு குடுத்துட்டு போ. என்ன போகிறேன்? ஒழுக்கமா இருந்தீங்கன்னா உன்னை நான் கட்டி வைக்க மாட்டேன். அதுவும் நீ ஊமையா இருக்கிறதுனால. காப்பி அடிச்சுக்க ஊமைச்சு இல்லீசாக. அப்பா என்னப்பா இது? நான் ஊருக்கு போறதா வேண்டாமா? உன்னை மேல படிக்க வைக்கணும்னு ஆசைதான், ஆனா அனுப்பி வைக்கதான் மனசு வரல. நம்ம பொண்ணு ஊருக்கு போறத முடிவு பண்ணிட்டா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைங்க. சின்னம்மா, என்ன இதெல்லாம்? நீதான் ஊருக்கு போறியே, அதான் உனக்கு பிடிக்குமே. முறுக்கு, சீடை, மிக்சர் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாம் உனக்கு பிடிக்குமே தான் வாங்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் கொண்டு வாங்க. தேவைக்கு அதிகமான பணம், சாப்பிடறதுக்கு அதிகமான பொருள், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை காட்டிட்டீங்க. ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிற பாசத்தை காட்ட வேண்டாம். இந்த வீட்டுல எனக்கு தேவையான பொருளை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவை நீங்க எல்லாரும் இருக்கிறது போட்டது அப்பா. இதை மட்டும் நான் எடுத்துட்டு போறேன். ஆ
சொந்தக்கார தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, பாத்து வாமா, புடிச்சுக்கமா தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் தம்பி, ஆஸ்பத்திரிக்கு போகணும். பக்கத்துலதான் ஆஸ்பத்திரி இருக்கு தம்பி, இடுப்பு வலியால அவளால நிக்க கூட முடியல தம்பி. 40 ரூபாய் இந்த வடிவில் இருக்காரு. இங்க இருக்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு 20 ரூபா கூட ஆகா தம்பி. ஆமா 20 ரூபாய்க்கு வர முடியுமா? கூட பிறந்து பிறக்க மாதிரி நினைச்சுக்க, அவ புருஷன் கூட ஊர்ல இல்ல, அவ வந்தாதான் காசு. எங்கிட்ட இருக்கிற 20 ரூபா தான் சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம். இத வச்சுக்கிறாசா, பிரசவத்துக்கு இலவசமா போட்டுக்கிட்டு 20 ரூபா கொடுத்து வரமாட்டேங்கிறீ ராசா. அது உங்க பாட்டி கர்ப்பம் வந்தா கூட்டிட்டு வா, அதை கூட்டிட்டு போறேன். இது முடியாது. நீ இலவசமா வண்டி ஓடுறதுக்கு ஏன் பாட்டி கர்ப்பம் ஆகணுமா? நீ நல்லா இருப்பியா? ஆகண்டு போலாம். இன்னொருத்தே ஆண்டவன் நமக்கு நல்ல வழி காட்டாமலே போயிடுவா. எல்லாம் நம்ம நேரம், யார நோந்து என்ன பிரயோஜனமா? வேற மாத்த கர்ப்பிணிய வண்டியில ஏத்த மாட்டேன்னு அலும் பண்றானுல. ஆட்டோ வருமா? வரா வேண்டுங்க, உங்களுக்காக தான் ஆட்டோ. நீங்க உட்காருங்கம்மா. நீங்க பஸ்ல கலெக்டர் ஹவுஸ் போங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். சரி, நீங்க போங்க. இனிமேல் நீங்க ஆட்டோக்காக அலையாதீங்க, உங்க வீட்டுக்காரிக்கு வீட்டுக்கே வந்துடுங்க. ஒரு நாள் வண்டி நிறுத்தா இருக்க வண்டி நிறுத்துல. சரி, இவ்வளவு நேரம் நீ அனுப்பு பண்ண நான் பாத்துக்கிட்டு தான் இறக்குறா. உங்களை இறக்கல, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடிச்சா தாண்டா இறக்குறீங்க. நீயா என்ன ரவுடி தனம் பண்றியா? யோ வண்டி எடு, என்ன ஆகும் நான் பாக்குறேன். போ. ஆட்டோ என்ற ஆட்டோ தம்பி தம்பி தம்பி, நீ மட்டும் உதவி செய்யலடா. நானே என் மருமகளும் நடு ரோட்ல அவசப்பட்டிருப்பாப்பா. ஊ புண்ணியத்தினால தலைநாள் எனக்கு ஒரு பேர புள்ள பிறந்துட்டாப்பா. நீ நல்லா இருக்கணும் ராசா, அந்த மாரியத்தா புண்ணியத்துல நல்லா இருக்கணும். இந்த செலவுக்கு வச்சுங்க, நல்லபடியா நல்லா இருக்கணும் ராசா. இவன் ஆட்டோ தூட்டிட்டு போனவன் போகடா, போய் நாலு மாத்துட்டு கேளுங்கடா. Oh!
தம்பி என்ன தம்பி நீங்க அவங்க கிட்ட ஏன்பா எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதுமா இந்தாலே எங்க ஆட்டோ திருடிட்டு வந்துட்டான் என்னது இந்த தம்பியா ஆட்டோ திருடிச்சு ஏன்பா பிரசவத்துக்கு இலவசம்னு போர்டு போட்டு காசு கொடுத்தாலும் ஒருத்தரும் வர மாட்டேன்ட்டாங்க அந்த நேரம் பார்த்து இந்த தம்பி தான் என் மருமகளை ஆட்டோல கொண்டு சேர்த்துச்சு அப்பேற்பட்ட இந்த தெய்வத்தை பார்த்தா திருடன்னு சொல்றீங்க உங்களுக்கு நல்லவங்க கிட்டவங்களே கண்ணுக்கு தெரியாதா சார் இத முதல்லயே சொல்லிருக்கலாமே சார் எங்க பேச விட்டீங்க வந்தது வரதும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு ஊரா ஆட்டோ நிறுத்திடுவீங்க லாரிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு ஊரா லாரியை நிறுத்திடுவாங்க பஸ்ஸுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு ஊரா பஸ்ஸை நிறுத்திடுவாங்க ஆரம்பத்துல என்ன பிரச்சனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையுமே வராது சாரி சார் ஒருத்த மண்ண தப்புக்கு நாங்க எல்லாம் கெட்ட பேர் வாங்க சாரி சார் வரேன் சார் வரேன் சார் வாங்க நீங்க போங்க அவன் பேச்சு கிட்ட தப்பு பண்ணிட்டான் இப்படி கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி நிம்மதியா சாப்பிடுறது இப்ப பேசுங்க சார் நீத ஊமையா வாய் தொடர்ந்து கேட்க வேண்டியதானே யாரு நீங்க எதுக்காக கட்டி போட்டீங்கன்னு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் மௌனம் விரதம் யாருடையும் பேச மாட்டேன் சரி நீ ஊம மாதிரியா நடி அப்பதான் அவங்க எதுக்காக இப்படி கட்டி போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் கரெக்ட் சார் நல்ல யோசனை இப்ப சொல்ல நல்ல யோசனை போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல போனா சோத்த தவிர வந்தா எதையுமே வைக்கிறது இல்லையே இங்க இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவங்க யாரும் அவங்க திட்டணும்னு தெரிஞ்சுக்கணும் என் பிளான் அதான்டா பரவாயில்லையா நீ கூட சோறு தான் திங்கிற மானம் கெட்ட சோறு நாய் போச்சு அது எங்க உட்காந்து தின்ன என்ன உள்ளயே போய் அடுத்தது வந்து ஆட்டோக்காரன் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான் இன்னைக்கு என்ன இப்படி மழை மழை இன்னைக்கு விட்டாது போல இருக்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர போனோம் டைவர் ஆச்ச என்ன பண்ணலாம் எப்படி போயாதுமே அது பாரு ஒரு கார் வருது ஓண்டியா ஆமா நான் கொஞ்சம் அவசரமா போகணும் லிப்ட் கொடுக்க முடியுமா அவசரமான வேலையா கொஞ்சம் அங்க போய் நில்லுங்க பாட்டு திவஸ் ரொம்ப அவசரமான வேலையா அப்படியே போ என்னப்பா இவ இவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருக்கா அண்ணே இவ திமிருக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் வா சொல்ற இந்த பாருங்க எனக்கு இந்த மாலை மரியாதை எதுவும் வேண்டாம் பிடிக்காது நான் அமெரிக்கால இருந்து வரும்போது எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்கள மட்டும் உள்ள அனுப்பி வைங்க ஏன் இப்படி ஆஸ்பத்திரியில கூறு கட்ட மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க இந்த ஒரு டஜன் இந்த ஒரு டஜன் எல்லாம் ஒரே டஜனா நில்லுங்க ம்
இதான் ஸ்டெதஸ்கோப் டாக்டர் இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு நீங்க அமெரிக்கால இருந்து வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம்னு வெயிட்டிங்ல வச்சிருந்தோம் சின்ன ஆபரேஷன் தானே நீங்களே பண்ணீங்க இல்ல இது காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் காம்ப்ளிகேட்டட் அம்மா நீ என்ன பண்ணலாம் டாக்டர் நீங்களே இப்படி சொன்னா எப்படி ஏய் மேடம் நானே எஸ்டேட் அமெரிக்கால இப்படி தான் டிஸ்கஸ் பண்ண ஆபரேஷன் பண்ணுவோம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணிட்டு சொல்லுங்க ஏய் எப்படி பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் டாக்டர் ஊரியலவும் முடியலையா வெளிய இருக்கறங்கள அவுட் பேஷண்ட் அவங்கள முதல்ல உள்ள அனுப்புங்க அப்புறம் ஆபரேஷன் பேஷண்ட் அனுப்புங்க ஓகே நர்ஸ் ஏஸ் அவங்கள பிரஸ் பண்ணாதீங்க நான் பிரஸ் பண்ணேன் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணது ஆ சரிங்க அண்ணே இந்த மாதிரி கலட்ட பண்ண எப்படி எதுக்காக வந்தோம் நீ மட்டும் எதுக்காக வந்த நான் ஒரு பொண்ண பிடிக்கிறதுக்காக வந்தேன் நானும் ஒரு பொண்ண பிடிக்க வந்தேன் அழும்பா போச்சுடா மே கம் இன் சார் என்ன பண்ணலாம் குடி குடுக்காத சொன்னத மறந்துறா வாங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க இதையும் கூட்டிட்டு போங்க அது இப்படி வந்து அப்படி கதவு மூடிட்டு போ நீ எல்லாரும் கதைக்கு போற உட்கார் வழுக்க தலைக்கு ஆபரேஷன் அம்மா உனக்கெல்லாம் அவசியம் வாழ்க்கை தேவையா நீங்க பேசுறத பார்த்தா ஆபரேஷன் பண்ற மாதிரி தெரியலீங்களே உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் நீங்க எல்லாம் மளிகடைக்காரங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் பேஷண்ட டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டாரு டாக்டர் ரெடி ஆயிட்டாரு முக்கியமான யாராவது ரெண்டு பேர்த்த தவிர மீதி எல்லாம் வீட்டுக்கு போங்க கும்பலா அழகிறது டாக்டருக்கு பிடிக்காது ஆமா நீ மளிகை கடைக்காரன் தானே அதென்ன உன் கடையில மட்டும் அரிசி பருப்புல அவ்வளவு கல்லு இருக்குதாம்ல அரிசி பருப்புலாம் என்ன ஆகாசம் தான் விளையுது மண்ணில இருந்தாங்க வருது யூஆர் டெல்லிங் வெரி கரெக்ட் மனுஷன் நான் பிறந்த ஒரு நாளைக்கு மண்ணுக்கு தானே போவாங்க நெஞ்சுவலியா நல்லது உனக்கு என்ன நீங்க டாக்டர் தானே நீங்களே கண்டுபிடிங்க பாக்கலாம் நீ நர்ஸா நீ கண்டுபிடிச்ச அன்பளிப்பு தரேன் குமுதத்துல வர்ற ஆறு வித்தியாசமா உன்னை கண்டுபிடிக்கிற போய் தொலைஞ்சிட்டமா ஏ கொஞ்சம் வாங்க ஏன் நீங்க இங்க வரமாட்டீங்களா நாங்க வர முடியாது நீங்க வாங்க ஏ கால ஏதாவது அடிபட்டு இருக்கா பின் எதுக்காக கூப்பிட்ட ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நெஞ்சு வலி எட்டு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் தலைவலி பத்து மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உடம்பு வலி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஒரே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு இல்லன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வியாதியே சொல்லு போல இருக்கே உன் பேரு என்ன ஆரோக்கியசாமி உடம்புல இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்கு ஆரோக்கிய சாமின் பேரு கூப்பிடுறது தாங்க பேரு இல்லைங்களா கூப்பிட முடியாது பாருங்க வாச வேண்டாம் இப்ப எப்படி இருக்கு அடிச்சது எல்லா வியாதியும் போயிருச்சுங்க கொஞ்சம் தள்ளுங்க என்ன சொன்னீங்க கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொன்னேன் தள்ளவா சொன்னீங்க வாட் நான் சார் உனக்கு கொஞ்சமா மேனேஜ் இருக்கா நான் கேட்கிறேன் உனக்கு கொஞ்சமா மேனேஜ் இருக்கா அது வந்து யூ டோன்ட் டாக் ப்ளீஸ் பொம்பளை வேஷம் போட்டதும் போட்டா எது எப்ப கல்லுன்னு தெரியல இது இங்க வச்சுட்டா இது என்ன பண்றதுன்னு தெரியலையே
மேடம். எஸ். பேஷண்ட் வந்திருக்கு. என்னவா? மூணு மாசம் கர்ப்பமாமா. இப்போ நான் பாத்துக்கிறேன். கர்ப்பமாமா. எங்க கை கொடு. நாடி பாக்குற கை கொடுமா. ஓகே. முழுகா பார்க்க. உன் வீட்டுக்காரர் பேர் என்ன? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல டாக்டர். ஆ கல்யாணம் ஆகாம எப்படி கர்ப்பமாச்சு? போங்க டாக்டர், நீங்க எம்பிபிஎஸ் சரியாவே படிக்கல. ஏ கல்யாணத்துக்கும் கர்ப்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. வெளியில போலான்னு நினைச்சேன். ஏத்தப்பல நீ வந்துட்டியா? நீ உருட்ட மாதிரிதான். உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன பார்க்க வர வேண்டான்னு? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போ. என்ன இப்படி விரட்டு அடிக்கிறாரு? உங்ககிட்ட நேரடியா மன்னிப்பு கேட்க முடியாது, போட்டோ கிட்ட கேட்டுக்கிறேன். என்னங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நாளைக்கு உங்க அப்பாவுக்கு திவசம். கலியுகு, பிரதமவாதி, ஜம்பூர்திவே, பாரத விஷய, பரத அச்சதை போடுங்க, இந்த புஷ்பத்தையும் போடுங்க, அப்பாவை நல்லா நினைச்சுங்க. கனானாம் துவா கணபதிம் கவா மகேம் கவிம் கவினாம் சுரசும் ஜஸ்டரா ஜம்பிரமலாம் பிரம்மணஸ்பதே அனஸ்வண்ணன் உதிபி ஸ்ரீ தசாதனம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. ஆல மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா, அது சாமம் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா? மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா, அது சாமம் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா? ஆல மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா, அது சாமம் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா? ஆண் கிளியோ பிரிஞ்சதம்மா, அத பிரிச்சதம்மா, அதனால பொழுதானால் தொண தேடி தேடி வாடுது. ஆல மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா, அது சாமம் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா? மணி கூட்டுக்குள்ளே சிறகொடிந்த பறவை நோந்து பாட்டு சொல்லி பாடம் சொல்லி பூத்ததிந்த பூமரம். சின்ன மணி கூட்டுக்குள்ளே சிறகொடிந்த பறவை நோந்து பாட்டு சொல்லி பாடம் சொல்லி பூத்ததிந்த பூமரம். தென்றல் வந்து வீசும் போது தீயணைந்து போற்றிது, அதனாலே இனி மேலே திசமாறி செங்கல் போகட்டும். ஆல மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா, அது சாமம் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா? Oh, my God.
மன்னிப்பு கேட்டேன் அது மட்டும் இல்ல, அந்த போட்டோ எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு இந்த போட்டோல இருக்கிறவரை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கடிதம் செய்த போறேன். வரட்டுமா? அந்த லெட்டரோட என் போட்டோவும் போட அவன் போட்டிருக்க திட்டமே கெட்டு போயிருமேடா. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு நீங்க நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸ் வண்டி எடுத்துங்க. அந்த வண்டியில அந்த பொண்ணை நீங்க ஏத்திக்கங்க. அந்த ஆம்புலன்ஸ் வண்டி நேரா போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி நிறுத்துங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து நீங்க எப்படியா லெட்டர் வாங்குறது பாருங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த பொண்ணை நீங்க வண்டியில இருந்து இறங்க விட்டுறாதீங்க. நான் போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். கண்ணு முன்னாடி நடக்கிறதுனால அந்த பொண்ணு நம்பி லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துருவா. நீங்க அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போடுற மாதிரி என் கையில கொடுத்துருங்க. இதே ஐடியா தானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சேன் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க. வேலை நேரம் 9:30 to 5:30. இப்ப மணி 7 தானாச்சு. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டுமோ? அப்படி
அவசரத்துல கவனிக்கடா, நீ கூட அழகா தான் இருக்க. ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போணும். நீங்க அவளை கூட்டிட்டு போங்க, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன். எடுத்துட்டு போங்கயா. ஏய் வரவேண்டா, உன்னை தேடி வரவேண்டா. போட போட, நிச்சயம் வரவேண்டா. டேய் வரவேண்டா, கண்டிப்பா வருவேன், உன்னை தேடி வரவேண்டா. போலாமா? கொஞ்சம் திரும்புங்க. இந்தாங்க பிடிங்க. உங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கேன்னு இந்த லெட்டர் மூலமா எங்க அப்பா அம்மாவுக்கு எழுதிருக்கேன். ஒவ்வொரு தடையும் உங்களை பார்த்து பேசணும்னு முயற்சி பண்ணிருக்கேன், ஆனா என்னால முடியல. நான் என் மனசுல நினைச்சத இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன், நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கங்க.
பிரிச்சு படிங்க. அன்புள்ள அப்பா அம்மா சித்தப்பா சின்னம்மா அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கூறியபடி அமெரிக்கா மாப்பிளையை பார்த்தேன். இத்துடன் அவர் போட்டோவையும் அனுப்பி வைத்துள்ளேன். அவருடைய பதவியிலும் பணிவு, மனிதனை மதிக்கும் மரபு, இல்லாதவனுக்கு கொடுக்கும் ஈகை, எதிர்ப்பவனை அடக்கும் வீரம், முகம் பார்க்கும் கண்ணை நிலம் பார்க்க வைக்கும் அவருடைய ஆண்மையான தோற்றம். நீங்கள் உங்கள் மகனுக்கு நல்ல மாப்பிளையைத்தான் தேடி தந்துள்ளீர்கள். நான் எழுதினது உங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்களே போஸ்ட் பண்ணிருங்க. அன்புள்ள அப்பா அம்மா சித்தப்பா சின்னம்மா அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கூறியபடி அமெரிக்கா மாப்பிள்ளையை பார்த்தேன். இத்துடன் அவர் போட்டோவையும் அனுப்பி வைத்துள்ளேன். அப்புறமா படிக்கலாங்க, முதல்ல போட்டோ விடுங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையப்பா, எதுக்கு உன்னுடைய போட்டோக்கு பதிலா அந்த அமெரிக்க மாப்பிள்ள போட்டோ அனுப்பிச்சு வச்ச? இனிமே என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. அப்படியாது வேலத்து கேட்டு ஓகே. பலு 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 டாக்டர் நர்ஸ், ஓ எங்கயா உங்க சீஃப் டாக்டர் பாலு எங்கயா? காலையில இருந்து அவர் வரலீங்க. வரலன்னு சொல்லக்கூடாது, எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னால கொண்டு நிறுத்த கொஞ்சம் வேணாங்க. இல்லாத ஒருத்தர் எப்படியா கொண்டு வந்து நிறுத்த முடியும்? எங்க சீஃப் டாக்டர் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க, யாரியா நீ? நானா? அந்த பொடிப்ப என்னோட சித்தப்ப. சித்தப்பனாவது கித்தப்பனாவது ஷூட் பண்ணிவே ஷூட் பண்ணிபுடியா? ஷூட் சுற்றுறியா நீ? சுற்றுறியா சுற்றியா? பாக்கல இவனை, நாளைக்கு இவனுக்கு ஆபரேஷன், நாளைக்கு சாகரவே இன்னைக்கு செத்துட்டு போறான். நில்லுங்க, நீங்க எல்லாம் உள்ள போங்க, டைம் செஞ்சு உள்ள போங்க. மகனே நீ தப்பிச்சுட்ட, அவரை காலையில இருந்து காணும். நீங்க அவர் சித்தப்பா தானே? ஆமா. வாங்க வீட்டு போய் பேசலாம். இல்ல இல்ல, அவன நான் பார்க்காம இந்த இடத்துக்கு வர மாட்டேன். இல்லமா, நீ சொன்ன கேளு, நீ போமா. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நீ சொல்றதுக்காக நான் வரேன். என்னங்க என்னங்க? ருக்குமணி உட்காருமா? அவ வரமாட்டான், நான் வந்தது தெரிஞ்ச உடனே டிமி குடுத்து ஓடிட்டானே. ஆமா, உங்களை பார்த்த உடனே அவர் ஏன் ஓடி ஒளியறாரு? நான் அமெரிக்கால ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு என்ன வேலை தெரியுமா? பாலுவை கவனிக்கிறது மட்டும்தான் வேலை. இப்படி ஒரு பொண்ணு கிடைப்பாளாமா சொல்லுமா? இந்த பாருமா, நான் தங்கியிருக்க லாஜுக்கு போறேன், அவனை இங்க வர சொல்லு. அவ அப்படி என்ன வந்து பாக்கல, நான் இந்தியாவில விளைக்கிறமா? இனிமே நான் இருக்க மாட்டேன். நான் போனாதான் அவ வருவா, அவ வரணும்னா நான் போயே ஆகணுமா? வா வா மேல வா. எப்படி எப்படி அழாதம்மா, அழுகாம சொல்லுமா. என்ன மேல பாலு குரல் கேக்குது? மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு எங்க சித்தப்பா, அவருக்கு பயந்துகிட்டதாமா நான் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தேன். அவர் பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவர்கிட்ட என்னுடைய கருத்துக்களை நேரடியா சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. இப்போ சொல்லுமா, நீ யாரு? உங்க சித்தப்பா பார்த்த பொண்ணு நான் தான். ஆனா நான் இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல. ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தர் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், அவர்கிட்ட என் உடம்பையும் கொடுத்துட்டேன். இப்ப நான் வாயு வயிறுமா இருக்கிறேங்க. இது எத்தனாவது மாசம்? 12வது மாசம். வருஷத்துல இருக்க மாசத்த கேக்கலாமா? வயிற்றுல இருக்கிற எத்தனாவது மாசம்? 4. சரிமா, நீ இஷ்டப்பட்டவனிய நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா, யார் யாருக்கு எங்கெங்க கொடுப்புன்னு இருக்கோ அதுபடிதான் நடக்கும்.
ருக்மணிய மனசார விரும்புறேன். அவளை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் சித்தப்ப ஒத்துக்கலனாலும் இதுதான் என் முடிவு. அண்ணே, நான் வேணா ருக்மணி கிட்ட உங்க விஷயமா பேசி பாக்கட்டுமா? வேண்டாம் தங்கச்சி, திரும்ப அதான் நாயே. ஏய், பசங்க மறந்து போச்சா? பேப்பர் எடுறா. இப்பெல்லாம் உங்களுக்கு எங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்குது? உங்க நினைப்பெல்லாம் எப்பவுமே பின்னால்தானே இருக்கு. வான நீல நிறமா இருக்கிறதுனால கடலும் தன்னை நீல நிறமா மாத்திக்கிருச்சு. வானத்துல மேகங்கள் தவழ்ந்து விளையாடுறது போல கடலும் தனக்குள்ள அலைகளை உருவாக்கிருச்சு. வானத்துல நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது போல கடலும் தனக்குள்ள முத்துக்களை உருவாக்கிருச்சு. இருந்தாலும் கடல் தாழ்ந்துதான் இருக்கு, வானம் உயர்ந்துதான் இருக்கு. எட்டு இடத்துல கடலும் எட்டாத இடத்துல வானம் இருக்கு. அந்த எட்டாத வானம் தான் நான் ஆசைப்படுற ருக்மணி. எனக்கு அந்த பொண்ணு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாள் எனக்கு தெரியாது. ஆனா ருக்மணிக்கு 1000 மாப்பிள்ளைங்க கிடைக்கலாம். தென்னை மரத்துல இருக்கிற கல்லு எங்க இருந்தாலும் விலை போகும். ஆனா மோர் தெரு தெருவா கொண்டு போய் வித்தாதான் விலை போகும். ருக்மணி மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. அவங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் தெய்வமா மதிக்கிறவன். நான் கூப்பிட்டோன்னு என் கூட ஓடி வந்து அவங்க குடும்ப கௌரவத்துக்கு பங்க விளைவிக்க அவன் விரும்ப மாட்டான். அப்படின்னா ருக்மணி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கலாமே? இதையெல்லாம் சொல்லிதான் அவளை சம்மதிக்க வச்சா அவளை நான் ஏமாத்துற மாதிரி. இஷ்டப்பட்டு ஒத்துக்கிற வாழ்க்கை தான் ஆயிரங்காலத்து பயிராகும். இத பாருமா, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வாழ்க்கையாவே இருக்காது. நான் போய் சாதாரண மத்த பொண்ணுகிட்ட கேட்பேன், அநேகமா ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒத்துக்கலனா எனக்கு இத தவிர வேற வழியே இல்ல. இத நான் குடிச்சிட்டேனா ருக்மணிக்கும் பிரச்சனை வராது, எங்க சித்தப்பாக்கும் பிரச்சனை வராது. எப்பவுமே என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? இதுதான் உங்க முடிவா? இந்த பாருமா, ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை, எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை வராது. கடல்ல கட்டைய போட்டா கரை வந்து சேரும், கல்ல போட்டா சேரவே சேராதுமா. சேராதுன்னா சேராது. சீன முடிஞ்சு போச்சு, நான் ஆசைப்பட்டபடியே இந்த கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை எப்படி சொல்றேம்மா? இப்படி திடீர்னு அவசரப்பட்டா எப்படிமா உன் கல்யாணம் நாங்க எப்படி எல்லாம்? அந்த மாப்பிள்ளைய பாருன்னு சொன்னதும் நீங்கதான், அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் நீங்கதான். நீங்க எல்லாரும் சொல்லிதான் அவரை பார்த்தேன். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் தானே முடிவு எடுத்துட்டேன். இப்ப அவர் ஒரு முடிவு சொல்லியிருக்காரு, நல்லதோ கெட்டதோ நாம அதுக்கு ஒரு முடிவு சொல்லலவே இப்படி. சரி, வந்து சேர்ந்துறோம். அண்ணே, இது வரைக்கும் நாம நினைச்சபடி எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு வருது. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆம்புலன்ஸ் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷன் போங்க. அந்த பொண்ணோட அப்பா சித்தப்பா சின்னம்மா எல்லாருமே வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு நான் தாலி கட்டுற வரைக்கும் அந்த பக்கமே வரவிடக்கூடாது. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிருங்க. அது எப்படி எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய்? ஒரு பெரிய அரசியல்வாதி டெல்லியில இருந்து கொச்சினுக்கு வந்து கொச்சின்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு போயிட்டாரு. அதனால உங்க வண்டியில தங்க நகையும் பணத்தையும் கடத்துறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டி நம்பர் உள்பட கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். நீங்க செக் போஸ்ட் வழியா போற மாதிரி போங்க, மத்ததான் போலீஸ்காரங்க பாத்துக்கிடுவாங்க. இப்ப ட்ரெயின் இருக்கு, எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. ஒரு மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் மந்திரிக்க வேண்டியது இருக்குதே, அவனை மந்திரிச்சு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறான். சீக்கிரம் ஸ்டேஷன் போய் சேருங்க. என்ன ஜடக்கலாம் பழகலாம், நீ வெளிய போலாம். ஏன் போக மாட்டேன்? உங்க ஆளு எந்த பொண்ண கட்டிக்கிறதுக்கு தயாரா இருந்தானோ அதே பொண்ண எங்க ஆளு கோயில வச்சு தாலி கட்ட போற. இன்னும் 10 நிமிஷத்துல அது நடக்க போகுது. எல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ வெளிய போய் எவங்கிட்டையும் சொல்ல முடியாது. போடாவும் எப்படி சொல்ற நீ பாக்கல, போட போமாட்டேன். பாரு இந்த கத்தியில ஒரே குத்து.
கான்ஸ்டபிள் வேன செக் பண்ணு. யோ எதுக்கு அவன் வாய மூடிட்டு இருக்க? கை இருக்கா வம்புங்க. நகை பணம் எடியா கைய? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, அழுகாம சொல்லியா சார். இந்த நகையும் கொஞ்சம் தள்ளுங்க, அந்த கூடல இருக்கிற பணமும் என்னுடையது. போய் சார் நம்பாதீங்க, நம்பாதீங்க. இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு என்னையும் கடத்தி கொண்டு போறானுங்க சார். சொல்ல வேண்டாம், எங்களுக்கு ஏற்கனவே தகவல் வந்துருச்சு. யோ வேனோட எல்லாரும் ஸ்டேஷன் கொண்டு வாயா. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்க, பொண்ணு வீட்டுக்காரலாம் வந்துருவா. நீங்க வாங்க மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. சுபஸ்ரீ சீக்கிரம் சொல்லுவா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்து எங்க அண்ணன் அண்ணியமாவது கல்யாணத்துக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த நகை பணம் இவங்களை எல்லாம் இங்கே இருக்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அனுப்புறேன் சார். கல்யாணத்துக்கு போயிட்டு சீக்கிரம் முகூர்த்தம் முடிஞ்சு வந்துருங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர் விட்டுட்டானே, இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போனாங்கன்னா எல்லா காரியமே கெட்டு போயிருமே. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் கையோட கூப்பிட்டு வந்துருப்பா. இருங்க இருங்க இருங்க. ஏங்க
இவங்க எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு போயாகணும். இவங்க ரெண்டு பேர்த்த அனுப்பிச்சு இவங்களை எல்லாம் இங்க இருக்க சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது நோ சான்ஸ். எப்போ இந்த டிரைவர் இன்ஸ்பெக்டரை கை நீட்டி அடிச்சானோ இனிமே இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு யாரும் வெளியே போக முடியாது. கவுத்துட்டானே. மங்கல்யதான் ஆரம்பிச்சிடலாமா? சர்வமங்கள மங்கல்ய சிவே சர்வார்த்த சாதக சரண்ய திரையம்பகே தேவி நாதா எலி நமோஸ்து தாலி எடுத்துக்கோங்க. மங்கல்யம் கெட்டிமரம் கெட்டிமரம் மங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா ரங்கே வச்சாமு சுபஜேதுவே. சினிமா சினிமா என்ன அப்பா சித்தப்பா யாரையும் காணோம்? எப்படி வருவாங்க? விட்டாதானே வருவாங்க. யாரு? எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்காங்கம்மா. அது அங்க போய் பார்த்தாதான தெரியும். ஆமா போங்க போங்க. சக்சஸ். கிறுக்கு பைய வண்டிய மறிக்கலாம். நம்ம உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாணத்தை நிம்மதியா பாத்துருக்கலாம். சார் இவன் தான் அவன். நாங்க அமெரிக்காவில இருந்து வந்த மாப்பிள்ள. இது எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. இவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். இவன் அரெஸ்ட் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள் ஜஸ்ட் எ மினிட். அவர் சொல்றது எதையும் நம்பாதீங்க. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாரு. என்ன அவமானப்படுத்துறீங்க? நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொல்றேன். நான் இப்ப மேஜர். நான் வீட்டு தான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன். எங்க அப்பா அம்மாவோ எங்க சொந்தக்காரங்களோ யாரும் எங்களை பிரிக்க முடியாது. போராட்டியும் நீங்களே சாப்பிட்ட எப்படி? எனக்கும் கொஞ்சம் வைங்க. ஏ கலப்படம் இல்லாத பசும்பாலா? இது பசும்பால் மட்டும் இல்ல, வித்தியாசமா இருக்கட்டும். இதுல கொஞ்சம் விஷத்தையும் இருக்கு. அழுப்புறாதீங்க, இது ஸ்லோ பாய்சன் தான். சாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். விளையாடுறியா நீ? என் வாழ்க்கையில விளையாடல. என்ன மரியாதை குறைவா பேசுற? தாலி கட்டின புருஷன் தான் முக்கியம். பெத்தவங்களை விட்டுட்டு என் கூட வந்தீங்க. நீயா இப்படி பேசுற? அதுவா நடிச்ச? நடிச்சியா? நீ நடிக்கல, சீஃப் டாக்டர்னு சொல்லி நடிக்கல, நீதான் அமெரிக்கா மாப்பிள்ளனு சொல்லி நடிக்கல, கையில விஷத்தை வச்சுக்கிட்டு சித்தப்பா சொன்னாருன்னு நீ நடிக்கல. அந்த விஷத்தை தான் இதுல கலந்திருக்க. இங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணம் நின்னுடு போல நீ போட்டோவை மாத்தி அனுப்பி என் வாழ்க்கையோட வரையல்ல. 21 வருஷமா என் சித்தப்பா அப்பா எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க, அந்த வாழ்க்கைய யாரே மாசத்துல போட்டுட்டீங்க. நான் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா உன்னை கொண்டுட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனா நானா இஷ்டப்பட்டு ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கைய நானே முடிச்சுக்கணும்னு தான் இதுல விஷத்தை கலந்திருக்கேன். என் மேல பாசத்தை வச்ச அத்தனை பேரையுமே ஒரு தாழைய கட்டி நீ நிரந்தரமா பிரிச்சுட்டிய. நீ செத்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன் நினைக்காத. என்ன மாதிரி அவசரப்படுற பொண்ணுகளுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். எனக்கே டைம் வச்சுட்டேன். நான் சாகிறத பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல. அதே சமயத்துல கட்ண மனைவி ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்படி செஞ்ச நீ தெரிஞ்சுக்க. உன் மேல உங்க அப்பாவும் சித்தப்பாவும் உயிரே வச்சிருக்காங்க. நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவியே,
அந்த உங்க அப்பாவும் சித்தப்பாவும் இருக்கிற ஊருக்கு தான் எங்க அப்பாவும் பள்ளிக்கூட வாத்தியார வந்தார். பாருங்கம்மா நீ ஊர் புதுசு, இந்த ஊர்ல அண்ணன் தம்பி அஞ்சு பேருக்கு மீறி எந்த காரியம் நடக்காது. இப்ப நான் உங்களை ரெண்டு பேர்த்தையும் அங்கதான் கூட்டிட்டு போறேன். அங்க போன உடனே நீங்க ரெண்டு பேரும் அவங்க பார்த்தோன்ன கையெழுத்து கும்பிடணும். பாட சொல்லி கொடுக்கிற வாத்தியாரை பார்த்துதான் மத்தவங்க கையெழுத்து கும்பிடுவாங்க. வாத்தியார் மத்தவங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடணுமா? ஏறு ஏறு, இனி போ போ, என்ன நடக்க போதும் தெரியல, ஏறு வாங்க வாங்க. இந்த மாதிரி ஊட்டி இல்ல உள்ள மாட்டாங்க. ஐயா வாதியாரையா வாதியாரமா வந்திருக்காங்க. இந்த ஊருக்குன்னு ஒரு நியதி இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் மீறி நடந்ததில்ல. நீ இந்த ஊருக்கு புதுசு, பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிற வாத்தியார், இந்த ஊர்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு? நான் இந்த ஊருக்கு தான் புதுசே ஒழிய சொல்லிக் கொடுக்கிற பாடத்துக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ புதுசு கிடையாது. உன் பேர் என்ன? காந்தி. பள்ளி கொடுத்த சாவி நெல்லு 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 நெல்லு. என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதின்னு கேக்குறாங்கல்ல, சொல்ல சொல்ல. இந்த பாரு, மெதுவா நட, கர்ப்பமா இருக்கும்போது வேகமா நடக்க கூடாது, அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. நமஸ்காரம், வாங்க வாங்க உட்காருங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே சுகப்பிரசவம் தான், உட்காருங்க. செக்அப் எல்லாம் முடிஞ்சிருத்தா? என்னது இங்க ஒண்ணு ஃபில்அப் பண்ணலையா? ஜாதி ஜாதிங்கிறது ஒண்ணு ஃபில்அப் பண்ணலையே. நீங்க சொல்லுங்க, நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். என்ன ஜாதி? இந்தியன். என்னது? இந்தியன். இல்லம்மா, ஜாதி என்னன்னு கேக்குறேன். அதாங்க இந்தியன். காஸ்ட் என்ன ஆளுங்க? இந்தியன் சொல்றது காதல கேட்கல. நீ படிச்சவன் தானே, அறிவில்ல? நீ பிறந்த இந்த புண்ணிய பூமி பேரை தாண்டா இந்தியன் சொல்றாங்க, கேக்கல? என்ன ஜாதி என்ன ஜாதின்னு கேக்குறீங்க? ஜாதி அவனை பத்திச்சு? உங்க அம்மாடா மடையா? குழந்தை பிறந்த உடனே ஜாதி ஜாதியா பிரிச்சு எழுதுற நீங்க ரெண்டு ஜாதிய ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? இந்தியாவில பிறந்த அத்தனை பேருமே இந்தியன் தான். எங்க ஜாதி இந்தியன், எனக்கு பிறக்க போற குழந்தையும் இந்தியன். ஜாதி பேரை சொல்லி தேசத்தை பிரிச்சிடாதீங்க. பாமா, ஜாதி என்னன்னு கேக்குறாங்க, சொல்லிரு. இந்தியன். இந்தியன். வணக்கம். 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 ஆமா, நீங்களே எதுக்காக வெளியே நிக்கிறீங்க? பள்ளிக்கூடத்துக்குள்ள போனா பணக்கார பசங்க எல்லாம் எங்க வெளியில முடிச்சு விட்டுறாங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நீங்க எல்லாம் எதுக்காக கீழே உட்கார்ந்துருக்கீங்க? நாங்க கீழ் ஜாதி பசங்க கூட பேசுறதுனால எங்களை எல்லாரையும் கீழே உட்கார வச்சுட்டாங்க. யாருமா? இந்த ஊர் பெரியவரு. இந்து மகாசமுத்திரம் எங்க இருக்கு? பெரியார் டீச்சர். போய் பெஞ்ச் மேல ஏறின. பெஞ்ச் மேல ஏறினா தெரியுமா டீச்சர்? நீ போய் ஏறி நின்னு எட்டி பாரு, உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். சரிங்க டீச்சர். என்ன தெரியுதா? எங்க எட்டி பார்த்தாலும் நீங்க தான் டீச்சர் தெரியுறீங்க. படிப்பு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் தான்,
கடல் சமுத்திரம் எல்லாமே. ராமசாமி, ராமசாமி வரலையா? வந்திருக்கயா? எங்க? அத பத்திருக்கனே. உன் பேர் தான் ராமசாமி, ஆஜர்னு சொல்ல வேண்டியதானே? ராமசாமி செட்டியார்னு கூப்பிட்டாதான் நான் ஆஜர் சொல்லுவேன். பழனிசாமி, பழனிசாமி கௌரவம் சொல்லுங்க சார். யோ, புதுசா வந்த வாத்தியார வாயா வெளியா? எதுக்காக கூப்பிட்டீங்க சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல வாத்தியாரையா, பள்ளி குத்து பசங்க எல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்து கண் வச்சா நல்லா இருக்கும். ஏனா பள்ளிக்கூட்டில் நீங்க பசங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கறீங்களோ கடைசி வரைக்கும் அவங்க மனசுல அதான் பதியும். அதே மாதிரி மேல் ஜாதி பசங்க கிட்ட கீழ் ஜாதி பசங்க எப்படி நடந்துக்கணும், கீழ் ஜாதி பசங்க கிட்ட மேல் ஜாதி பசங்க எப்படி நடந்துக்கணும்ங்கறத பஞ்சாயத்துக்கு வந்தாதான் தெரியும். பசங்களை அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதா? எப்படி பசங்களை வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியா? அண்ணன் தான் தீர்ப்பு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை கூட்ட வரடே. பாத்துக்கமா, பாத்துக்குங்க, எல்லாரும் ஒரு முறை நல்லா பாத்துக்குங்க. தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ள எப்படி இருக்கா, தண்டனை கிடைச்ச பிறகு இந்த புள்ள எப்படி இருப்பான் ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா தா உங்களுக்கு எல்லாம் புத்தி வரு. பொன்னப்பத்து ஆயப்பங்கிறதுனால சொல்றேன், தண்டனை முடிகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு ஒரு எட்டு எடுத்து வச்சீங்க, அப்புறம் கத்தி உன் பொண்ணு கழுத்துக்குதான். சும்மா வேடிக்கை காட்டுறதுக்கு இல்லையா, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. வா உட்கார். ஏய் தொடல ஓட ஆரம்பி. அம்மா நான் கீழ் ஜாதிக்காரன் அம்மா, செருப்பு தைக்கிறவன் அம்மா. மேல் ஜாதிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணிய நாங்க உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா, நல்லாவே தெரியும். நாங்க அந்த பக்கமே போறது இல்லம்மா. அது நிக்கிறானே அந்த பணியாறு விட்டு பையன் தலை அந்த கணத்துல விழுந்து போயிருக்காமா. பக்கத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என் பொண்ணு அந்த கணத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு அந்த பையனை காப்பாத்திட்டாமா, காப்பாத்திட்டான். மேல் ஜாதிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணியில என் பொண்ணு நீச்சல் அடிச்சுட்டான்றதுக்காக பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. நான் அவங்க கால விழுந்து கதறி கதறி அழுதையா, என் பேச்ச கேட்காம என் பொண்ணுக்கு தண்டனைய கொடுத்து மொட்டடிக்க வச்சுட்டாங்க ஐயா, மொட்டடிக்க வச்சுட்டாங்க ஐயா. என் பொண்ண பாக்குறதுக்கு நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்கார வர்றாங்க ஐயா. இனிமே அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, நான் என்ன பண்ணி தொலைப்பேன் ஐயா, பண்ணி தொலைப்பேன். வாங்க மாப்ள, இன்னொரு பள்ளிக்கூடத்து முன்னாடி ஒரே கூட்டம், என்ன சமாச்சாரம்? ஆமாங்க, வர வயல பார்த்தாங்க வந்த அந்த வாத்தியார் பண்ற அட்டுழையும் தாங்க முடியலீங்க. யூனிஃபார்ம் போட்டதான் உள்ள விடுவான்னு பிள்ளைங்க எல்லாம் வெயில நிக்க வச்சிருக்காருங்க. இது என்ன புது சட்டம், இதை உங்க காதல போட்டு போலாம் தான் வந்த.
என்னங்க அநியாயம்? பசங்க யூனிஃபார்ம் போடலங்கிறதுக்காக கிளாஸ்க்குள்ள விட மாட்டேங்கிறாரு வாத்தியார். ஆமாங்க. இதையே கேள்விப்பட்டுதான் வந்தேன். தம்பி போப்ப. ஏய் எங்கடாங்க வாத்தியாரு? யோ வாத்தியார் பாடம் எடுத்துட்டு போய் வெளியே வரையா? தம்பி அவனுக்கு என்னடா மரியாதை? ஏய் வெளியே வாடா. பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது ஏன் இப்படி அடிக்கடி வந்து கூச்சல் போடுறீங்க? இந்த பள்ளிக்கூட்டு பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போடலன்னு நீ கிளாஸுக்குள்ள உள்ளியாம? ஆமா. ஏன் படிக்கும் போதே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஏழை பணக்காரங்க காழ்ப்புணர்ச்சி குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னா அன்னைக்கே காமராஜர் யூனிஃபார்ம் போட சொன்னாரு. அதுதான் நாங்க செஞ்சிருக்கோம். நான் தெரியாமதான் கேக்குறேன். அண்ணன் தம்பிங்களாம் ஒரே மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு பாசத்தை வெளிக்காட்டுறப்போ குழந்தைக்கு பாசத்தை வெளிக்காட்ட நாங்க யூனிஃபார்ம் போட சொல்லக்கூடாதா? ஓஹோ அப்படி வரையா நீ? ஒரே மாதிரி சட்டை அவசரம் போட்டு விட்டா மட்டும் ஜாதி ஒழிக்க முடியும் நினைக்கிறியா? நீ சொல்றது வாஸ்தவம் தான். யூனிஃபார்ம் போடுறதால மட்டும் ஜாதிகளை ஒழிச்சிட முடியாது. இந்த வர படிக்கிற பிள்ளைகளோட சர்டிபிகேட். இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே நம்ம தலைவர்கள் ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்க ஜாதியை ஒழிச்சாதான் ஜாதிகள் ஒழியும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் யாரும் செய்யல. இப்ப நான் செய்ய போறேன். அப்படி நீ செஞ்ச என்ன பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுவோம், உங்களை ஊற விட்டு துரத்துவோம். அதையும் பார்க்கலாம். சொன்ன பள்ளிக்கூடத்தை ஏத்து மூடி சாத்திருவேன், எங்களை ஊரை விட்டு துரத்திருவேனா? இத பாரு, ஒரு ஊர்ல கோயில் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா பள்ளிக்கூடம் இல்லாம இருக்கவே கூடாது. கப்பல்ல போற வரைக்கும் தான் கிழக்கு போனோம், மேற்க போனோம், வடக்கு போனோம், தெற்க போகணும் நினைப்பான். ஆனா கப்பல் கவுந்துருச்சு, கிழக்காவது மேற்காவது கரை சேர்ந்த போதும் நினைப்பான். உலகத்துக்கே ஒளி காட்டுற இந்த நிலவு கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு வழி காட்டாது. கலங்கரை வழக்குதான் கரை சேர்க்கும். அந்த மாதிரி தான் என் கல்வி. பாரதியார் எதுக்காக ஜாதிகளை எழுதி பாப்பா எழுதினாரு? ஜாதியில் எழுதி அம்மா, ஜாதியில் எழுதி அப்பா, ஜாதியில் எழுதி தாத்தா எழுதிருக்கிறாம்ல. எங்க இருந்து ஆரம்பிச்ச அந்த சமுதாய திருந்தன் தெரிஞ்சுதான் குழந்தைகிட்டு ஆரம்பிச்சாரு ஜாதியில் எழுதி பாப்பாடு. அதே குழந்தைகிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். நீ என்ன ஜாதி? இந்தியன். சொல்லுப்பா நீ என்ன ஜாதி? இந்தியன். நீ என்ன ஜாதி? என்ன ஜாதி சொல்லணும்? இந்தியன் என்று சொல்லடா, இதுதான் பாரத மண்ணடா. இந்தியன் என்று சொல்லடா, இதுதான் பாரத மண்ணடா. பிறப்பது ஓர் முறைதானடா, இடியோசைகள் தான் இசையாய் மாறும் நீயும் பாடடா. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நீ கற்றது கையளவு, காற்றாய் புயலாய் மழையாய் நீயும் பாட. மனிதா
கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நீ கற்றது கையளவு காற்றாய் புயலாய் மழையாய் நீயும் மனிதர்கள் சேர்ந்து கலவரமாச்சு ஜாதிகள் எல்லாம் பழங்கதைதானே இதனால் ஏழை பாதிக்கிறானே புல்லாங்குழலும் குடிசையின் உள்ளே இருப்பதினாலே நாதம் வரா இந்தியன் என்று சொல்லடா இதுதான் பாரத மன்னடா இந்தியன் என்று சொல்லடா இதுதான் பாரத மன்னடா பிறப்பது ஓர் முறைதானடா இடியோசைகள் தான் இசையாய் மலரும் நீயும் பாவனடா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நீ கற்றது கையளவு காற்றாய் புயலாய் மழையாய் நீயும் மாறடா. ஏன் பசங்கெல்லாம் வெளியே நிக்கிறாங்க? என்னன்னு தெரியலையே. கிளாஸ் ரூம் எல்லாம் பூட்டி இருக்க. பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரை உள்ள விட வேண்டாம், படிக்கிற பிள்ளைங்களே உள்ள விட வேண்டாம்னு பெரியவரே கூட்டிட்டு போயிட்டாருங்க. ஸ்கூல மூடிட்டா என்னால பாடம் நடத்த முடியாதா? எல்லாரும் என் கூட வாங்க. இனிமே இந்த ஆலமரம் தான் உங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம். இந்த ஆலமரத்துல இருக்கிற விழுதுகள் போல நீங்களும் வளரணும். இந்த மாதிரி மரத்துக்கீழ உட்காந்து படிச்சவங்க எத்தனையோ பேர் பெரிய பெரிய மேதைகள் ஆயிருக்காங்க, தலைவர்கள் ஆயிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஆகணும். பாடத்தை ஆரம்பி, கவனிங்க. அறம் செய்ய விரும்பு. எல்லாருமே தர்மம் செய்ய மனசால நினைக்கணும். நீ பாடத்தை நடத்திக்கிட்டு நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். இங்க தண்ணி எடுக்க கூடாது. அப்படியே எடுத்தாலும் எங்க மேல் ஜாதிக்கார பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். தண்ணியில என்ன ஜாதி? நான் தண்ணி எடுத்துட்டு போறேன், உன்னால முடிஞ்சத பாரு. Yeah.
மேல் ஜாதிக்காரங்க குடிக்கிற கிணத்துல நீ தண்ணி எடுத்த குற்றத்துக்காக நீ இங்க எல்லாருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். மௌனமா இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நீ பாத்தியாரா இருக்கிறதுனால ஓம்பானிலே ஒன்னு ரெண்டு மூணு சொல்றோம். பத்து எண்றத்துக்குள்ள நீ மன்னிப்பு கேட்கணும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க. மத்தவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார், எனக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, அது நடக்காது. எங்க ஜாதிக்கு ஒரு மரியாதை கிடையாதா? நீ இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா இருக்கலாம், இப்ப நீ கட்டிருக்கியே அந்த வீட்டுல உன் பேர் எழுதலாம், உன் புள்ள பேரை நீ பச்சை குத்திக்கலாம், உன் பேரை உன் புள்ள உடம்புல பச்சை குத்திக்கலாம், அப்படித்தான் உங்க ஜாதி மரியாதையை காட்ட முடியும், வேற எங்கேயும் எழுத முடியாது. உங்க கிணத்துல தண்ணி எடுத்து கொடுத்தேங்கிற ஒரே குத்தத்துக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அந்த தண்ணியில அவன் பேர் எழுத முடியுமா? காத்துல அவன் பேர் எழுத முடியுமா? ஆகாசத்துல அவன் பேர் எழுத முடியுமா? நெருப்புல அவன் பேர் எழுத முடியுமா? அப்புறம் என்ன பெரிய ஜாதி? இந்த பார், நீர் நிலம் நெருப்பு காத்து இதெல்லாம் இயற்கையால படைக்கப்பட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்க. அத கடவுளுங்கிற பேராலையோ ஜாதிங்கிற பேராலையோ எவனாவது பிரிக்கணும்னு நினைச்சீங்க, இந்த காந்தி அங்கே இருப்போம். ஜாக்கிரத. கடைசியா ஒண்ணு சொல்றேன், வலைய வீசி அலைய பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மத்தில் நடக்காது. பஞ்சாயத்தம். வணக்கம் வணக்கம் அம்மா. கடல்ல வலைய வீசி மீனை பிடிக்கலாம், திமிங்கலத்தை பிடிக்கலாம், ஆனா வலைய வீசி அலைய பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்காக ஐயா குரல் கொடுத்தாரு. அம்மா, எங்க ஆயி அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அனாதன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம்மா. ஆனா உங்களையும் ஐயாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சுமா. உங்களுக்கே தெரியவங்க இந்த ஊர்ல அஞ்சாம் கிளாஸ் மேல படிப்பு இல்லைங்க, சர்க்கார் அதுக்கு அனுமதி கொடுத்தா கூடங்க இங்க இருக்கிற பெரிய மனுஷங்க அதை வேண்டாமல் தடுத்துடுறாங்க. ஏன்னா எங்க பிள்ளைங்க படிச்சேன்னா காட்டுக்குறைக்கு வர மாட்டாங்க எண்ணங்க அவங்களுக்கு. இந்த பூ படிக்கிற நோம்பி அன்னைக்கு சில்லா கலெக்டருக்கு வராருங்களாமா? நீங்களும் ஐயாவும் சேர்ந்து சொல்லி பெரிய பள்ளிக்கூடத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்குங்க.
இன்னைக்கு அவன் பேச்ச கேட்டு கை தட்ட ஜனங்க, நாளைக்கு அவன் பேச்ச கேட்டு நம்ம மேல கையை வைக்க ரொம்ப நேரம் ஆயிடாது. சொல்லுங்க என்ன பண்ண. வர பூ பறிக்கிற நோம்பு இன்னைக்கு நீர்மோர்ல விஷத்தை கலந்து அந்த வாத்தியார் கொடுத்துருங்க. அவனை அடிச்சு அவன் கதையை முடிச்சிருங்க. இங்க பாருங்க, பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் இங்க நம்ம சந்தோஷமா கூடி இருக்கிறோம் இந்த பூப்பறி நோம்பி திருவிழாவுக்காக. அதுக்கு முக்கிய காரணமே வாத்தியார் மாமா வாத்தியார் ஐயாவன் தான். கும்பிடுறியா? என்னாச்சு? எல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்தா தான் இந்த பூப்பறிக்கிற நோம்பிய கொண்டாட போறோம். பொங்க பானையும் தயாரா இருக்குது, ஆடுற பாடுற பிள்ளைகளும் ரெடியா இருக்கிறாங்க. அவங்க வந்தாதான் நோம்பு. நான் சொல்ற வரிதானே? அங்க பாருங்க, வாதிர ஐயாவும் வாதிர அம்மாவும் வராங்க. பூப்பறிக்கிற நோம்பிக்கெல்லாம் வாங்க, ஐயா வாங்க, அண்ணே வாங்க. அட ஏங்க, பொண்ணுங்க தன்னால நம்ம பின்னால வருவாங்க. அப்படி போடுங்க. நோம்பிக்கெல்லாம் வாங்க, ஐயா வாங்க, அண்ணே வாங்க, பொண்ணுங்க தன்னால நம்ம பின்னால வருவாங்க. எங்க கையில் பட்டா காரங்கூடறாங்க. பூப்பறிக்கிற நோம்பிக்கெல்லாம் வாங்க, பொண்ணுங்க தன்னால நம்ம பின்னால வருவாங்க. வருவாங்க.
நோம்புக்கெல்லாம் பாங்க, பொண்ணுங்க தன்னால நம்ம பின்னால வருவாங்க. பூ பறிக்கிற நோம்புக்கெல்லாம் வாங்க, பொண்ணுங்க தன்னால நம்ம பின்னால வருவாங்க. எனக்கு நடக்கவே முடியல, இடுப்பெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. வாஜாரியா போறாரு, ஆறரை வரைக்கும் ஆடிட்டு இப்ப அடி வயிறு வலிக்குதுங்க. சரி வா வீட்டுக்கு போலாம். எனங்க நீங்க போய் கலெக்டர் பாத்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். உன்ன வீட்ல விட்டுட்டு வந்து கலெக்டர் பாக்குறேன். அவர் உங்களுக்காக காத்துட்டு பாரு, நீங்க பாத்துட்டு வாங்களே. சரி ஏறி உட்கார். ஐயா ஆடி பாடி களைச்சு போயிருப்பீங்க, நீர்மோர் சாப்பிடுங்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. உள்ளத்தரசிக்கு புளிச்ச மோர் ஒத்துக்காது, பிறக்க போற குழந்தைக்கு சளி பிடிக்கும் பாரு. அன்னைக்கு இந்த வாத்தி பள்ளிக்கூடத்துல ஜாதி சர்டிபிகேட் இருக்கிற பார்த்துக்கிட்டு சும்மா நின்னீங்கல்ல, இன்னைக்கு இவனையே எரிக்கிறேன் பாருங்க.
பாத்தினா வாரிசே இல்லாம போயிருமா அம்மா அழுதுமா கர்ப்பிணியா இருந்த எங்க அம்மா கதற கதற எங்க அப்பாவை கொண்டாங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன தண்டனை வேணுமானு கிடைக்கலாம், ஆனா தான் புருஷன் தன் கண்ணு முன்னால கொல்லப்படுற தண்டனை மட்டும் கிடைக்கவே கூடாது. எங்க அம்மாவுக்கு அதுவும் கிடைச்சது. எங்க அப்பா அம்மாவை செஞ்ச தப்புதான் என்ன? ஜாதி மத வேதம் இல்லாம குழந்தைய வளர நினைச்சது தப்பா? எங்க அம்மாவும் பாதிக்கப்பட்டாங்க. கருவுல இருந்தே என்ன வளர்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்லி பழிக்கு பழி வாங்கணும்னு? மகனே, ஜாதி வித்தியாசம் பார்த்து எந்த பாவிங்க உங்க அப்பாவை பிரிச்சாங்களோ அந்த பாவிகளுக்கு பிறந்த ஒரே வாரிசான உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையின சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா சொன்னதுக்காக மட்டுமல்ல, ஜாதி திமிர் பிடிச்சாலே உங்களை மாதிரி ஆளுகளுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காகவே நீ நம்புற மாதிரி எல்லா விதத்திலையும் நடிச்ச நாடகம் ஆடுன. நான் செஞ்சது தப்பா? இப்ப சொல்லு, நான் செஞ்சது தப்பா? இனிமேல் மன்னிக்கவும் முடியாது, மரணத்தை தவிர்க்கவும் முடியாது. எப்ப உங்கையால நீ எனக்கு விஷத்தை கொடுத்தியோ இனி நான் வரமாட்டேன். இங்க பாருங்க, ஒரு பொண்ணு புருஷனுக்காக மத்தவங்க கிட்ட தாகிப்பிச்சு கேட்பான், புருஷன் கிட்டயே தாகிப்பிச்சு கேக்குறேன். எனக்கு தாழ்பிச்சு கொடுக்க. தான் கண்ணு முன்னாலே எங்க அப்பா சாகுற கொடுமைய எங்க அம்மா அனுபவிச்சாங்க. அந்த வேதனை உனக்கு புரியணும். அதனால நான் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன். இதுதான் உங்க முடிவா? முடிச்சு வச்சுட்டு முடிவான்னு கேட்டா வாழ்றதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நான் உங்க கூட சாகிறதுக்கு தயாராயிட்டேன். என்ன மாதிரி அவசரப்படுற பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் நினைச்சு, ஆனா இது எனக்கே ஒரு பாடமா போயிடுச்சு.
நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியலன்னுதா இந்த விஷத்தை குடிச்சிருக்க? நாம இப்ப சேர்ந்து சாவோம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சாக மாட்டோம், ரெண்டு பேரும் சேர்ந்து சாதிக்க போறோம். என்ன சொல்றீங்க? எனக்கு நீ கொடுத்தது விஷம் இல்ல, இப்ப நீ குடிச்சதும் விஷம் இல்ல. இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருந்தானா, இந்த விஷயத்துல ஏமாந்துருவனா? என்ன பாரு, என்ன ஒண்ணுமே பேச மாட்டீங்க? ஏதாவது பேச, என்ன பேச மாட்டீங்க? அப்ப நீ பேச மாட்டேன். இனிமே நான் பேச மாட்டேன். என்னை அழைக்கிறது முதல் முறையா, தலை முதல்
முதல் பாதம் வரை தழுவி இனி புது புது சுகம் தரவா தன்னந்தானே மயில் தவிக்கிறேன் நான் பாதம் வரை தழுவியே புது புது சுகம் தர யாரியாது எப்படி சொத்துல போஸ்ட் சொல்றது உனக்கு தெரியாதா நாளைக்கு நம்ம காந்தி ஆத்திர மகன் வர்றாரு அதான் சொல்றோம் முடியா காட்டு ஆமையா ஆமையா நாலு போஸ்டர் கூட பண்ணையார விட்டு முன்னாடி நான் ஓட்டிடுறேன் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா உங்க அப்பா மட்டும் உசுரோட இருந்திருந்தா நாங்க எல்லாரும் நல்லா படிச்சு ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ வக்கீலாவோ இருந்திருப்போம் உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் உங்க அப்பா வாழ்ந்த இந்த ஊர்ல நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம் மரியாதையா இந்த ஊரை விட்டு போயிடுங்க இந்த ஊர்ல நாங்க இருக்கிறதுக்கு வந்திருக்கோமே தவிர திரும்பி போறதுக்கு இல்ல போலண்ணா என்ன நடக்கும் தெரியுமா விடிஞ்சா என்ன நடக்கும் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இந்த உலகத்துல முக்கால்வாசி கடல் கால்வாசி தான் நிலம் இந்த ஊருக்குள்ள முக்கால்வாசி நிலம் அவங்கது கால்வாசி நிலம் உங்கது அந்த அஞ்சு பேர் பிழைக்கிறாங்களா இல்ல நம்ம 5000 பேர் பிழைக்கிறோமான்னு பாத்துருவோம் ஏமா 3 கிலோ கத்திரிக்கா வேணும் பண்ணையரம்மாவா இருங்க 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 புது காயா தர்றோம் தொடாம இருங்க என்னங்க பண்ணையரம்மா காய்கறி வாங்க வந்திருக்காங்க வாங்க எந்திரி தெளிங்க தெளிங்க யோ என்னைய அது நாங்க வாங்குற காய்கறி மேல இப்படி சாயை கரைச்சு ஊத்துற உங்க மேலேமா ஊத்துன காய்கறி மேலதான ஊத்துன விதைக்கும் போது உரம் போட மறந்துட்டாங்க அதான் இப்ப ஊத்திட்டு இருக்கோம் இத வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குண்டாயிடும் ஏய் என்ன திமிரா திமிரா எங்களுக்கா உங்க வீட்டுக்காரர் பிரியாணி ஆக்கி போட்டு தின்னுபுட்டு நல்லா திமிர எடுத்து போய் பேசுறான் பாமடி வந்துட்டாளுங்க கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டாளுங்க இந்த மாதிரி பணக்காரங்க வந்தா காய்கறி கொடுக்காத எடுத்து உள்ள வை அக்கா ஒரு சோடா சாப்பிட்டு போலாமா சாப்பிடலாம் யோ ஒரு சோடா எடு என்னங்க சோடா குடிய இப்படி கொடுத்தா எப்படியா சாப்பிடுறது உடச்சு கொடு நிறுத்த 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 யோ டிரைவர் நிறுத்தியா பின்னால வா வாயா பின்னால வண்டியில வேகமா போய்கிட்டு இருந்தோம் வண்டியை ரிவர்ஸ்ல வர சொல்லி இந்த இடத்துல வண்டி நிறுத்தி இந்த ஊரை பார்த்து 3 தடவை காரி துப்புனீங்களே எதுக்கு அது வேற ஒண்ணும் இல்ல இந்த ஊர் பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எப்ப இந்த கல்யாணம் நடந்ததோ அதுக்கப்புறம் இந்த ஊர் வழியா போகும்போது வரும்போதெல்லாம் நிறுத்தி இறங்கி நல்லா 4 தடவை காரி துப்பிட்டு தான் போவேன் இந்த ஊர்ல நம்மளோட ஒத்துழைக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்ல உதவியும் செய்ய மாட்டான் இவங்களுக்கு என்னடா ஏர்கலப்பை பிடிச்சு உட தெரியல ஊர்ல உதவி செய்யறதுக்கு ஒருத்தன் கூட இல்ல அதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் நம்ம ஊர் புதுசா ஒருத்தன் வந்திருக்காரு பரவகாரி எல்லாருக்கும் நல்ல செய்யறதா அவர் நோக்கமே அப்படியா ஆமா அவரை கூப்பிட்டு ஐயா வணக்கங்க நீ அன்னைக்கு அந்த வண்டி ஓட்டின தம்பி தானே ஆமாங்க அன்னைக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சா முடியலீங்க இன்னைக்கு மறுபடியும் உதவி செய்யலான்னு வந்திருக்கிறேனுங்க
இந்த ஊர்ல ஒரு பயில ஒத்து போக மாட்டாங்க. தம்பிங்களுக்கு வேற சரியா விவசாயம் தெரியல, ஏர்களை போய் பிடிச்சு விட தெரியல. உனக்கு விட தெரியுமா? தெரியுங்க. அப்படியே அவ ஊழுங்க. என்ன இது? நீங்க தாங்க உழுது சொன்னீங்க. எழுந்திரி. நான் இதை சொல்லல, ஏர் கலப்பை பிடிச்சு உழ தெரியுமா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே. எந்த 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 கலப்பை பிடிச்சிட்டு விழுங்க? உங்க வசதி, எந்த கலப்பை வேணாலும் பிடிச்சு விழுங்க. தலைங்க பார்த்து கத்துங்கடா. அந்த தம்பி கிட்டது விழுகட்டுமா? தம்பி நீங்க அங்கேயே படுத்துருங்க, அதான் நல்லா இருக்கு. உங்களுக்கு இருந்தோ வந்தான் இடைச்சாரி நான் செய்து எல்லாரும் மச்சான புகழ்ந்துட்டு இருக்கீங்களா? மச்சான அக்காவை கட்டி கொடுத்ததுல இருந்தே தெரியுமே. தெரியுதுயா உங்க மச்சான எங்களுக்கு முன்னாலே ஒரு வேளையாவது காட்டு சொல்லு பாப்போம். அந்த அளவுக்கு போயிருச்சா அண்ணே? காட்டிருங்கண்ணே. கமான், இவ்வளவுதானா? கமான், வாங்க உட்காருங்க. பொண்டா நல்லா பாத்துக்க. ஊத்தே நல்லா பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. சாபே அத கொண்டா. இது என்ன? இது என்ன? அதான் கிடையாது. கரெக்டா சொல்லணும் அண்ணே. இதுல ஒரு மர்மம் வச்சிருக்காரு, அத கரெக்டா கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. இதுல போய் என்ன ஏன் மர்மம் இருக்குது? இது ஒரு சா, இது ஒரு சா. அதான் அண்ணனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசமே. இது தேராது, நீ சொல்லியா? இது வேற ஒரு சா, அது வேற ஒரு சா. அண்ணே சாரி அண்ணே, உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேனே. இவங்க முன்னாடி கொண்டு உங்களை உட்கார வச்சிருக்க கூடாதுன்னு இங்க ஒண்ணும் தெரியல. எங்களுக்கு தான் புரியல, நீ ஏன் சொல்லி தொலைங்க. பதட்டப்படாதீங்க, அண்ணனே சொல்லுவாரு. சொல்லுங்கண்ணே. இது சொல்ல, இது எக்ஸ்ட்ரா. அவ்வளவு பேரையும் அழிச்சிட்டீங்க. இவனுங்களை எல்லாம் இப்படித்தான் அழிக்கணும். அணுகுண்டெல்லாம் போட்டு அழிக்க முடியாது. இது புதுசு. இந்த ஊர்காரங்க யாரும் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால வெளியூர்ல இருந்து வராங்க பாத்தீங்க. உங்களை வெளியூர்ல இருந்து எந்த நோக்கத்துக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இல்ல, நீங்க வயல்ல இறங்கி வேலை செஞ்சா இங்க இருக்கிற விவசாயிகளா கஷ்டப்படுவாங்க. இவங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதா இந்த முதலாளிகளோட நோக்கம். இந்த முதலாளிய மாதிரியே இங்க இருக்கிற விவசாயிகள் கஷ்டப்படணும்னு நீங்க நினைச்சா தாராளமா வயல்ல இறங்கி வேலை பாருங்க. ஐயா, வேலைக்கு ஆள் பத்தலன்னு சொல்லிதான் எங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வர வழியிலதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். முக்காவாசி நில வச்சிருக்க முதலாளி கிட்ட வேலை செய்ய வரலீங்க, கால்வாசி நில வச்சிருக்க எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு உதவி பண்ணலான் தான் வந்தோம். அப்போ எப்பவுமே உழைப்பாளிகள் நம்ம பக்கம் தான். வாங்க. ஏய் இங்க வா. ஏண்டா வேலைக்கு கூப்பிட்டா எல்லாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் இங்க வந்து மாட்டை கழுவிக்கிட்டு இருக்க? வாங்கினதுல இருந்தே வளர்த்திட்டங்க, அதனால மனசு கேட்கலீங்க. மனசு கேட்கலையா? இப்ப கேட்கும் பாரு. தம்பியை மாடு நடத்துக்காம ஏன் அந்த மாதிரி அதை வந்து பாருங்க.
முட்டை வந்த மாதிரி அமைதியா நின்றுச்சு. ஆச்சரியமா பாக்குறீங்களா? ஒரு நாளைக்கு 1000 தடவை மாடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன்னு சொல்றீங்களே, இவன் மாட்டை மேய்க்கிறவன் இல்ல, மாட்டை வளர்த்தவன். இவன் தான் சாணி அள்ளி போடுறான், இவன் தான் மாட்டை குளிப்பாட்டுறான், இவன் தான் தட்டு வெட்டி போடுறான், இவன் தான் பருத்தி குட்டை புண்ணாக்கி வைக்கிறான். நீங்க அதே மாட்டை சந்தையில 5000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கினீங்க. நீங்க தொட்டங்க அது முட்டுச்சு, இவன் தொட்டா அது அலங்குச்சு. தண்ணீர்ல தான் தாமரை வாழுது, ஆனா அந்த தாமரை தண்ணியை ஒட்ட விடுறதில்ல. இந்த தண்ணி இல்லனா இந்த தண்ணியை ஒட்ட விடாத இந்த தாமரையே இல்ல. வாங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகை கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிவசங்கரனால காலம்பரத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்துட்டு இருப்பேன். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து, ஆத்துல போய் நல்லா சாப்பிட்டு விரதத்தை முடிச்சவங்க வந்துறீங்க. வாங்கய்யா, இன்னைக்கு விரதம்ங்கிறதுனால காலையில இருந்து நீங்க யாருமே எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டீங்க. ஊருக்குள்ளயும் உங்களுக்குன்னா எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலையா? அதனாலதான் நானே எங்க வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்து வந்திருக்கேன். வாங்கயா சாப்பிடலாம். போங்கப்பா உட்கார். இல்லன்னு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாமே. வாங்க ஐயா. சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் தான் ஐயா இருக்கு. நாங்க எல்லாம் ஒருதாய் வைத்து பிள்ளைங்க தான். நீ சாப்பாடு போடு, நான் ஊட்டி விடுறேன். சரிங்க. வாங்கயா. வாங்க உட்கார் உட்காருப்பா. நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கீங்க. இத்தனை நாளா இவனோட சமையல தான் நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப எங்க போச்சு உங்க ஜாதி? சாப்பாடு இந்த பணமும் அறிவும் வந்த உடனே நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாதி கேட்க ஆரம்பிச்சான். இனிமேல் இந்த ஊர்ல பழைய பழக்க வழக்கங்கள் பஞ்சாயத்துகள் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரே ஜாதின்னு அந்த காந்தி வாத்தியார் பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அறிவு வந்தது. அந்த அறிவு உங்களுக்கு வரட்டும். இந்த பக்கமா போறீங்க? இது நாள் வரைக்கும் கண்ணு தெரியாம இருந்தது, இப்ப கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கும்.
என் பொண்ண பாக்க போறேன். பொண்ணும் அவளையும் இப்பதான் கோயிலுக்கு போறேன்னு போனாங்க. அப்படியா? வீட்டு சாவியும் கூட எங்கிட்டதான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க வேணா வீட்டை தொடர்ந்து அங்க இருங்க, நான் அவங்கள வர சொல்றேன். பரவாயில்ல, அவங்க இருக்கும்போதே நான் வரேன். தம்பி சாவி கொடு. நம்ம வந்த நேரம் மகளும் மருமகனும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இது நல்ல சகுனம் தான். என்ன பார்த்து ஒண்ணு ஆச்சரியப்பட போறாங்க. இந்த போட்டோல இருக்கிற ஆளை பாத்துறீங்களா? இல்லீங்க, பார்த்து இல்லீங்களே. தெரியலங்க. எதுக்கு காந்திவாதியார் மகனை தேடுற? அவனை தீட்டு கட்டுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்க. எங்க கூட வா, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், காட்டு. இதுதான் அவன் வீடு. என்ன ருக்மணோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு, அவர் உட்கார வச்சுட்டு உங்களை கூட்டிட்டு வரேன்ட்டு வந்த. வர்ற வழியில அன்னைக்கு ஒரு கைதியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க. உயரமா ஒருத்தன். ஆமா, அவன் போட்டோ ஒன்ன வச்சுக்கிட்டு இவர் எங்க இருக்காருன்னு கேட்டே வந்துட்டு இருக்கான். சரி வாங்க பாத்துக்கலாம். நான் யாரா இருந்த உனக்கு என்ன? முதல்ல அவனை பார்த்து அவன் எதுக்காக போட்டோ வச்சுட்டு இந்த ஊருக்குள்ள கேக்குறான்னு தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. யாரோ நாலஞ்சு பேர் அவர் சாக்கு பையில கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க? குதிரை பண்ண வழியா? அண்ணே, நீங்க போலீஸ கூட்டிட்டு வாங்க, நான் போய் பாத்துக்கிறேன். வாமா பாத்திக்கிறோம். சித்திரவதை பண்ணாதீங்கடா. அகிம்சைய போதிச்ச காந்திவாதியார் பையனை இம்சை பண்ணலாமா? அதனால அப்பும் போன இடத்துக்கு பையனை நான் அனுப்புறேன். அப்ப மூட்டைக்குள்ள இருக்கிறது அட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா இப்பதான் ஆரம்பிக்குதா? எபா நடத்துங்கடா. Thank you.
நினைக்காதீங்க சாகும் போது அவர் தான் கொல்லி வைக்கணும் சொன்னார் தம்பி. நாங்க சொல்லி அவர் கொல்லி வைக்கணுமா? சாகரத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை ஜாதி மதம் பார்க்க கூடாதுன்னு தான். இதுக்கப்புறமும் நாங்க ஜாதி மதம் பார்த்தா
நாங்க எங்க அண்ணன் மேல வச்சிருந்த பாசத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிரும். மனுஷனா பிறந்த யாருமே இனி ஜாதி மதம் பார்க்க கூடாது. நீங்க வைக்க போற இந்த நெருப்புலதான் ஜாதி மதம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகணும். ஒரு குரான்லயோ ஒரு பைபிள்லயோ மனிதர்களை மதிக்கத்தான் சொல்லி இருக்க தவிர ஜாதி வித்தியாசம் பாருங்கன்னு சொல்லவே இல்லை.